பியூட்டிஃபுல் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி மாரல் சயின்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம்ப்பா மாரல் சயின்ஸில் ஃபிஃப்த் லெசன் கான்ஷியன்ஸ் அப்படின்ற லெசன் வந்து பார்க்க போகிறோம் யூடியூப் Class எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்ற பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா 5th லெசன் நீங்கள் புக்கில் போய் பாருங்கள் மாரல் சயின்ஸ் Book எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்ஷியன்ஸ் அப்படின்ற லெசன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அந்த லெசனை கூகுள் மீட்டில் எடுக்க முடியாது எடுக்க முடியாது இந்த சென்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் த்ரீ ஃபோர் கிளாஸ் நமக்கு சாலிடாக வேணும் நமக்கு கிடைக்கிறதே ஃபார்ட்டி மினிட்ஸ் இல்லையாப்பா ஸோ உங்களுக்கு போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ஒரு ஆப்ஷனாக இன்னொரு அனதர் வேவாக நாங்கள் இந்த யூடியூப் கிளாஸையும் யூட்டிலைஸ் இருக்கோம் ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம் சரிங்களா நாங்கள் எல்லாருமே எஃபர்ட் போட்டு கிளாஸ் எடுக்கிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கிளாஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கிளாஸ் எடுக்கிறோம் கூகுள் மீட் கிளாஸில் சொல்கிற இன்ஃபர்மேஷனை விட யூடியூப் கிளாஸில் நிறைய நியூ நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ சொல்லுவோம் சரியாப்பா ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் லேர்ன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய கிளாஸ் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஈவன் டிக்டேஷன் வேர்ட்ஸ் கிளாஸில் சொல்கிற ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு எகைன் கூகுள் மீட் கிளாஸில் கேட்போம் சரிங்களா ஸோ கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க ஓகேவாம்மா ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு திருக்குறள் அழகாக ஒரு திருக்குறள் வந்து பார்க்க போகிறோம் மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து தொட்டு மோர்ந்து பார்த்த அளவில் அணுச்சம் பூ வாடும் நம் முகம் வேறுபட்டு பார்த்த அளவில் விருந்து வாடும் ஸோ எதுக்காக மிஸ் இந்த திருக்குறளை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் புதுசாக அணிச்சம் பூவை வந்து பார்க்க போகிறீங்க ஸோ அணிச்சம் பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா அணிச்சம் ஃப்ளார் நம்ம திருக்குறள் படிக்கிறப்போ எல்லாருக்குமே தெரியும் திருக்குறள் படிக்கிறப்போ படிச்சிருப்பீங்க அணி அணிச்சம் ஃப்ளார் இருக்கும் அதை நம்ம நுகர்ந்து பார்த்தாவே என்னாகும்னா வாடி போயிடுமா அந்த பூ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்லைட்லேயே குட் மார்னிங் ஸ்லைடில் இருக்குது இல்லைங்களா இதுதான் அனுச்சம் ஃப்ளவர் ஸோ இந்த ஃப்ளவரை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இது வந்து நம்ம காமனாக எல்லா இடத்துலையுமே இந்த ஃப்ளவரை நம்ம பார்க்க முடியாது ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிக்சர் மிஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அந்த பூ மூலமாக ஒரு திருக்குறளும் நம்ம அழகாக கற்றுக்கலாம் லேர்ன் பண்ணிக்கலாம் மோப்பக்குழையும் அனுச்சம் அப்படின்னா அனுச்சம் மலர் இருக்குல்லையே அந்த ஃப்ளவர் ஒரு தடவை நம்ம ஸ்மெல் பண்ணாவே நுகர்ந்து பார்த்தாவே அந்த ஃப்ளவர் என்ன ஆகிரும் அப்படின்னா அப்படியே வாடி போயிடுமா ஸோ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மோப்பக்குழையும் குழையும் அணுச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து எப்படி ஒரு அணிச்சம் பூ ஒரு அணிச்சம் ஃப்ளவர் நம்ம நுகர்ந்து பார்த்தாவே நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தாவே வாடி போயிருமோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டை நம்ம அழகாக அன்பாக வெல்கம் பண்ணணும் ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வராங்க நீங்கள் வந்து அவங்கள வெல்கம் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ சேடாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களா கண்டிப்பா ஹாப்பியா ஃபீல் பண்ண மாட்டாங்க அவங்களோட ஃபேஸும் இந்த அணுச்சம் பூ மாதிரி வாடி போயிருமா ஸோ அதனால திருவள்ளுவரை இந்த அணுச்சம் ஃப்ளவரை இந்த அணுச்சம் மலரை அந்த கெஸ்ட் விருந்தினரோட ஃபேஸுக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு சரிங்களாப்பா திருக்குறளும் நம்ம கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி புதுசாக ஒரு அணிச்சம் ஃப்ளவரையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நான் கிளாஸில் கண்டிப்பாக கேட்பேன் அணிச்சம் ஃப்ளவர் என்ன கலரில் இருந்துச்சு என்னென்ன கலர்லலாம் இருந்துச்சு அதுலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக கேட்பேன் ஸோ இந்த திருக்குறள் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி தெரிஞ்சவங்க தட் இஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ணும் ஃபஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் அவங்கள உட்கார சொல்லி அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் ஸோ இதெல்லாமே நம்மளோட கல்ச்சர் சரிங்களா வீட்டுக்கு வர்றவங்கள தான் உபசரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ சின்ன பசங்க உங்களுக்கு அது தெரிய மாட்டுது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு திருக்குறள் ப்ளஸ் அணிச்சம் ஃப்ளவர் பிளஸ் ஒரு மாரல் வேல்யூவும் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் இன்னைக்கு கிளாஸ்ல சரிங்களாப்பா இதுதான் அணிச்சம் மலர் திருக்குறளையும் நீங்கள் படிச்சுக்கணும் அதனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறளாவது படிக்கணும் ஏ மிஸ் திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா திருக்குறள் படித்தாவே போதும்பா ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழலாம் அப்படின்ற எல்லா நெறிமுறைகளையும் எல்லா ரூல்ஸையுமே வந்து திருக்குறள் வந்து நமக்கு சொல்லிடும் திருவள்ளுவர் வந்து அவ்வளவு பெரிய ஞானி சரிங்களா ஸோ அதை நீங்கள் இந்த லெசன் இந்த திருக்குறளில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் மோப்ப குளையும் அணுச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து ஒரு அணுச்சம் மலர் எப்படி நம்ம நுகர்ந்து பார்த்தாவே ஸ்மெல் பண்ணி பார்த்தாவே வாடி போயிருமோ அதே மாதிரி கெஸ்ட்டு வீட்டுக்கு வர விருந்தினரை நம்ம ஒழுங்காக வெல்கம் பண்ணலை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அவங்கள வரவேற்கலை அப்படின்னா அவங்களோட ஃபேஸும் வாடி போயிடும் அப்படின்னு திருவள்ளுவர் அழகாக கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு ஓகேம்மா நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு யூடியூப் கிளாஸில் நிறைய டைம் இருக்குது ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ப்பா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் ஆஸ்வெல்லஸ் நம்ம பார்த்து ஷாக் ஆகக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து இருக்கும் ஸோ இது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஹியூமன் ஹேண்ட் ஒரு மனுஷனோட கை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு இருக்கு இல்லையாப்பா இது வந்து ஒரு கிரியேஷன் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இது எங்க இருக்கு மிஸ் அப்படின்னா இது வந்து சிலி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சிலி அப்படின்ற ஒரு கண்ட்ரியில ஒரு டெசர்ட்ல வந்து இருக்கு ஸோ அந்த டெசர்ட்டோட நேம் என்ன அப்படின்னா அடகாமா அடகாமா அப்படின்ற ஒரு டெசர்ட் தான் இருக்குது ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அடராமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த அட ராமாவுக்கு பதிலாக காமா அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா அதுதான் இந்த டெசர்ட்டோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க சிலி அப்படின்ற கண்ட்ரியில் அட ராமா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம அடகாமா அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அடகாமா அப்படின்றது இந்த டெசர்ட்டோட நேம் இந்த டெசர்ட்டில் ஒரு லெஃப்ட் ஹேண்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து நம்மளோட லேண்ட்லேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் அதோட ஆல்டிட்யூட் இதோட ஹைட் வந்து இருக்கும் உயரம் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதை எதுக்காக மிஸ் வச்சுருக்காங்க நிறைய பியூட்டிஃபுல்லாக நிறைய பண்ணலாம் இல்லையாப்பா ஸோ வந்து நம்ம சிட்டியில் பெரிய பெரிய சிட்டிலலாம் எவ்வளவோ பண்ணலாம் டெக்னாலஜி அவ்வளோ டெவலப் ஆகிருக்கு எதுக்கு மிஸ் ஒரு டெசர்ட்டில் போயிட்டு அந்த டெசர்ட்டோட நேம் அடகாமா அடகாம டெசர்ட்டில் போயிட்டு இப்படி ஒரு லெஃப்ட் ஹேண்டை ரெப்ரஸன்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்களே இது எதை மிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ற கொஷின் உங்களுக்கு வரணும் இல்லையா ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இதை எதை என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் கேட்கணும் இல்லையா நம்மலாம் பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு பார்க்கில் அப்படி பார்த்தோம்னா த்ரீ மங்கீஸ் இருக்கும் ஒரு மங்கி என்ன பண்ணியிருக்கோம் அதோட ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மங்கி அதோட மவுத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு மங்கி அதோட இயர்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ அது மூலமாக அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்க மங்கி என்ன சொல்லுதுன்னா தீயவற்றை பார்க்காதே நல்லதே பாரு நல்லதையே செய் கெட்டதை பார்க்காத அப்படின்னு சொல்லுது மவுத்தை க்ளோஸ் பண்ணியிருக்க மங்கி என்ன சொல்லுது கெட்டதை பேசாத அப்படின்னு சொல்லுது அதே இயர்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்க மங்கி காதை க்ளோஸ் பண்ணியிருக்க மங்கி என்ன சொல்லுதும்மா கெட்டதை கேட்காத அப்படின்னு சொல்லுது ஸோ இதுதான் ரெப்ரசன் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லிட்டேன் இல்லையாமா ஸோ அதே மாதிரி இந்த அடகாமா டெசர்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஹேண்டு சிலி கண்ட்ரியில் அடகாமா டெசர்ட்ல அடகாமா கேட்குறப்பெல்லாம் உங்களுக்கு அடராமா ஞாபகம் வரணும் சரியாப்பா அந்த டெசர்ட்ல இருக்க இந்த ஹேண்ட் எதை ரெப்ரஸன்ட் பண்ணுது அப்படின்னா வயலேஷன் இருக்கக்கூடாது வன்முறை இருக்கக்கூடாது இன்ஜஸ்டிஸ் இருக்கக்கூடாது ஸோ இதை பண்ணுறதுக்காக தான் அவங்க அவங்களோட கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு ஹேண்டை வச்சுருக்காங்க ஸோ எப்போலாம் வன்முறை அதிகமாகுதோ எப்போல்லாம் வந்து உண்மை மறுக்கப்படுதோ உண்மை மறுக்கப்படுது அப்படின்னா நிறைய வந்து வன்முறை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையாப்பா ஸோ ஏதாவது ஒரு ஸோ ஏதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது போராட்டம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க கல் கல்லை எடுத்து பஸ்லெலாம் எடுத்து அடிப்பாங்க இல்லையா பஸ்ஸெல்லாம் வந்து ஃபயர் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இதுதான் வன்முறை அந்த மாதிரி வன்முறை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹேண்ட் வந்து வச்சுருக்காங்க ஸோ எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு ரீசன் இருக்கும்பா ஸோ இந்த ஹேண்டு காமா டெசர்ட்டில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து படித்து பெரிய பிள்ளைங்களானோன்னு கண்டிப்பாக நீங்கள் போய் இந்த ஹேண்டை போய் பாருங்கள் ஸோ இது பார்க்குறதுக்கு அப்படியே நேச்சுரலாக ஹியூமன் ஹேண்டு மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஹேண்டு நாட் ஒன்லி ஹேண்டு இதுக்கு என்ன நேம் சொல்லுவாங்க அப்படின்னா மோனுமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மோனுமெண்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எம்ஓஎன் யூஎம்இஎன்டி மோனுமெண்ட் மோனுமெண்ட் அப்படின்னா நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மொகல் எம்பரர்ஸ்லாம் இருக்காங்க நம்ம சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் மொகல் எம்பரர்ஸ் தமிழில் சொல்லணும் அப்படின்னா மொகலாயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் மொகல் எம்பரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களோ அவங்களில் ஒருத்தர் ஷாஜகானோ ஷாஜஹான் வந்து மும்தாஜுக்காக கட்டின ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தாஜ்மஹல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையாப்பா ஸோ அப்போ தாஜ்மஹல் அப்படின்றது ஒரு மோனுமெண்ட் நினைவு சின்னம் சரிங்களா அது மாதிரி இருக்கக்கூடிய சிலி கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு மோனுமெண்ட் ஒரு நினைவு சின்னம் தான் இந்த ஹேண்டு ஸோ இந்த ஹேண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா வன்முறை இருக்கக்கூடாது எப்போலாம் வன்முறை அதிகமாகுதோ அப்போலாம் நம்ம கையை உயர்த்தி நம்ம அதுக்காக போராடணும் நேர்மைக்காக உண்மைக்காக போராடணும் அப்படின்றத ரெப்ரஸண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த சிலி கண்ட்ரியில் இந்த ஹேண்ட் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த ஹேண்ட் அப்படியே ஒரு ஹியூமனோட ஹேண்ட் மாதிரியே இருக்கும் ஈவன் அதில் பாருங்களேன் ரேகை கூட நம்ம மனுஷனுக்கு எப்படி கைரேகை இருக்குமோ அதே மாதிரி இந்த கைரேகை கூட அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும் இந்த மாதிரி பிளேஸ்லாம் கண்டிப்பாக போய் பார்க்கணும் ஆல்ரெடி நான் கிளாஸில் ரெயின்போ மௌண்டைன் சொல்லியிருக்கேன் இல்லையா ரெயின்போ மௌண்டெயின் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரெயின்போ மௌண்டெயின் எப்படி இருக்கும் ரெயின்போ மவுண்டென்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரணும் மம்மி டேடி ஞாபகம் வரணும் சொல்லியிருக்கேன் இல்லையா நீங்கள் படிக்கணும் படித்து பெரிய பசங்களானோனே இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கெலாம் மம்மி டேடியை கூட்டிகிட்டு போகணும் அதையே நீங்கள் எய்மாக வச்சுட்டு படிக்கணும் ஓகேப்பா ஸோ இன்றைக்கி நீங்கள் புக்கில் எடுத்து பார்த்துருப்பீங்க புக் எடுத்து பார்த்தோன்னே ஃபிஃப்த்து லெசனில் சிஓஎன் எிஐஎன்சி கான்ஷியன்ஸ் அப்படின்னு இருக்கும் இதை நம்ம பிரித்து படித்தோம் செப்பரேட் பண்ணி ரீட் பண்ணோம் அப்படின்னா கான்சைன்ஸ்ன்னு இருக்கும் இல்லையாப்பா ஸோ ஆனால் மிஸ்ஸு ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப கான்ஷியன்ஸ்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க கான்சியன்ஸ்னு ஒரு லெசன் இருக்குது அப்படின்னு ஆக்சுவலாக இதை வந்து கான்ஷியன்ஸ் அப்படின் தான் சொல்லணும் இதோட ப்ரனௌன்சியேஷன் இப்படி தான் இருக்கும் எகைன் நம்ம ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது தப்பு ப்ரனௌன்சியேஷன்னு சொல்லக்கூடாது ப்ரனன்சியேஷன் ப்ரனன்சியேஷன் இப்படி தான் இருக்கும் ஸோ கான்சியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது கான்சைன்ஸ்னு சொல்லக்கூடாது அதுக்காக தான் கீழே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் அழகாக ரீட் பண்ணிக்கலாம் கான்சென்ஸ் கான்சென்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் சரிங்களா ஸோ கான்சென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சி ஸோ எல்லாருக்குமே மனசாட்சி இருக்கு இல்லையா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அமைதியாக நீங்கள் உங்களோட ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்து பாருங்களேன் உங்கள் மனசுக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும் நம்ம எப்போலாம் தப்பு செய்கிறோமோ அப்போலாம் ஒரு வாய்ஸ் சொல்லிகிட்டே இருக்கும் நீ வந்து இதை செய்யாத இதை பண்ணாத அப்படின்னு நீங்கள் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா பொய் சொல்கிறப்போ அந்த வாய்ஸ் சொல்லும் நீ வந்து பொய் சொல்லாத பொய் சொல்கிறது தப்பு அப்படின்னு அந்த வாய்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணுறப்போ அந்த வாய்ஸ் வந்து உங்களை வார்ன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது நீ செய்கிறது தப்பு அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்கோம் அந்த வாய்ஸுக்கு பேர் தான் கான்ஷியன்ஸ் ஸோ லிஸ் இன் கான்சியன்ஸ் அப்படின்னா மனசாட்சி அதை கான்சைன்ஸ்னு சொல்லக்கூடாது கான்சியன்ஸ்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம யூஸ்வலாக தப்பான ஒரு ராங் ப்ரனன்சியேஷன் யூஸ் இருக்கோம்ப்பா அப்போ நம்ம அப்படி சொல்லக்கூடாது கான்சியன்ஸ் அப்படின்னா சொல்லணும் ஓகே ஸோ எல்லாருமே புக் வச்சுருப்பீங்க புக் வச்சிருக்கவங்க எல்லாருமே பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூ எடுத்துக்கோங்க ஸோ நான் ரீட் பண்ண ரீட் பண்ண எப்போலாம் நீங்கள் கிளாஸுக்கு வரீங்களோ நாட் ஒன்லி மாரல் சயின்ஸ் கிளாஸ் எல்லா கிளாஸுக்கும் நீங்கள் வர்றச்ச என்ன பண்ணணும்னா கையில் ஒரு நோட்டு பென்னு அண்ட் தென் மாரல் சயின்ஸ் புக் இது இல்லாமல் நீ கிளாஸுக்கு வரக்கூடாது ஒட் எவர் இட் இஸ் இட் மே பி யூடியூப் கிளாஸ் ஆர் கூகுள் மீட் கிளாஸ் கூகுள் மீட் கிளாஸாகவும் இருக்கலாம் யூடியூப் கிளாஸாகவும் இருக்கலாம் எந்த கிளாஸாக இருந்தாலும் ஒரு பென் அண்ட் தென் ஒரு நோட்டு அண்ட் தென் மாரல் சயின்ஸ் புக் இதை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் எழுதிட்டே வரணும் இன்றைக்கி கிளாஸில் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம அணிச்சம் ஃப்ளவரை பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட்டு அடகாமா அடராமா ஞாபகம் வந்திருக்கணும் ஓகேவா அடஹாம பற்றி பார்த்தோம் அடஹாமா டெசர்ட்டில் இருக்கக்கூடிய ஹேண்ட் பற்றி பார்த்தோம் அந்த ஹேண்டு ரைட் ஹேண்டாக இருந்துச்சா லெஃப்ட் ஹேண்டாக இருந்துச்சா அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எது அந்த ஹேண்டு எதை ரெப்ரஸன்ட் பண்ணுது அதை ரெப்ரஸன்ட் பண்ணுறப்போ நான் என்ன விஷயத்தை எக்ஸாம்பிளாக சொன்னேன் இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் இது எல்லாமே நான் கூகுள் மீட் கிளாஸில் உங்கள் கிட்ட கேட்பேன் சரிங்களா ஓகே எல்லாருமே புக்கில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூ எடுத்துக்கோங்க ஸோ இப்போது இந்த லெசன் நான் ரீட் பண்ணவே ரீட் பண்ண ரீட் பண்ண நீங்களும் ரீட் பண்ணிகிட்டே வரணும் சரியா இது வந்து யூடியூப் கிளாஸ் ஸோ நீங்கள் எவ்வளோ சத்தமாக வேணால் ரீட் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எந்த ப்ராப்ளமும் ஆகாது நீங்கள் அழகாக ரீட் பண்ண ரீட் பண்ண நீங்களும் ரீட் பண்ணிகிட்டே வரணும் ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆஃப் தி லெசன் கான்ஷியன்ஸ் conscience abdinne i they? conscience okay first line god has put his law into every human heart the voice of god is deep within us he speaks to us in a small but strong voice this is the voice of conscience so first line god has புட்டு இஸ் லா இன் டு எவ்ரி ஹியூமன் ஹார்ட் ஸோ ஒவ்வொரு மனுஷனோட மனசுக்குள்ளேயும் ஹார்ட் மீன்ஸ் இதயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவேன்னா மனசு அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களாப்பா ஒவ்வொரு மனசுக்கும் ஒரு ரூல் இருக்குது ஒரு லா இருக்குது சரிங்களா நம்ம தப்பு செய்கிறப்போ இது செய்யக்கூடாது போய் பேசுகிறப்போ போய் பேசக்கூடாது யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது யார் ஃபைட் பண்ணக்கூடாது அந்நெசசரியா ஸோ இதில் இந்த மாதிரி நமக்கும் நிறைய ரூல்ஸோட கடவுள் நம்மளை படிச்சிருக்கார் காட் வந்து ஒரு பெரிய ஒரு க்ரியேட்டர் இல்லையா ஒரு பெரிய மெஜிஷியன் தான் காடு ஓகேவாப்பா ஸோ அவர் நம்ம ஒவ்வொரு ஹியூமனையும் படைக்கும் போது ஒவ்வொரு ஹியூமனையும் க்ரியேட் பண்ணும்போது உருவாக்கும் போது ஒரு சில லாஸ் நம்ம மனசுக்குன்னு ஒரு சில லாஸாக அவர் க்ரியேட் பண்ணி தான் நம்மளை இந்த ஹியூமனாக மனுஷனாக இந்த உலகத்திலேயே வந்து படைச்சிருக்காரு இந்த வாய்ஸ் ஆஃப் காட் இஸ் டீப் வித் இன் ஆஸ் ஸோ நம்ம மனசில் இருக்கக்கூடிய காடோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்குமா டீப் மீன்ஸ் ரொம்ப ஆழம் அப்படின்னு கிடையாதுப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நீங்கள் தப்பு பண்ணுறப்ப அந்த வாய்ஸ் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லும் இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வாய்ஸை நம்ம லிசன் பண்ணுறதே இல்லை ஸோ அதுதான் நம்ம பண்ணுற தப்பு நெக்ஸ்ட்டு ஹீ ஸ்பீக்ஸ் டு அஸ் இன் அ ஸ்மால் பட் ஸ்ட்ராங் வாய்ஸ் ஸோ நம்ம கடவுளை தேடி எங்கெல்லாம் போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் டெம்பிள் போகிறோம் நிறைய பிளேஸுக்கு போகிறோம் காடை தேடி பட் த ஆக்சுவல் ட்ரூத் இஸ் காட் எங்கே இருக்கார் அப்படின்னா நமக்குள்ள தான் இருக்கார் நமக்குள்ள கான்ஷியன்ஸாக மனசாட்சியாக இருக்கார் அழகாக ஒரு வரி சொல்லுவாங்க கடவுள் மனுஷன்கிட்ட எப்படி இருக்காங்க அப்படின்னா மனசாட்சியாக உறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க மனசாட்சி மூலமாக கடவுள் நம்ம பேசுவார் ஓகேவா ஸோ அப்படி பேசும்போது அவரோட வாய்ஸே ஸ்மாலாக தான் நமக்கு கேட்கும் பட் அது வாய்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் திஸ் இஸ் த வாய்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ் அப்போ அந்த கான்ஷியன்ஸ் மனசாட்சி அப்படின்றது கடவுளோட வாய்ஸு காடோட வாய்ஸு ஸோ எப்போலாம் அந்த வாய்ஸ் கேட்குதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த வாய்ஸ் கேட்க என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் ஏன்னால் காடு உங்ககிட்ட பேசுகிறாரு ஸோ காடு பேசுகிறப்போ நம்மளும் அவர் பேசுகிறதே என்னென்னு கேட்கணும் நெக்ஸ்ட் காட் மேட் ஈச் ஒன் ஆஃப் அஸ் அண்ட் காட் ஹேஸ் கிவன் ஈச் ஒன் ஆஃப் அஸ் அக்கௌன்ஷன்ஸ் ஸோ காட் அப்படின்றவர் ஒவ்வொருத்தரையா தனித்தனியா, வந்து கிரியேட் பண்ணியிருக்கார் இல்லையாப்பா ஸோ ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கமா So, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் ரெஹமான் மாதிரியா, ஹஸானாக இருக்கா So, ரெண்டு பேருமே எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஹியூமனையுமே காட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் யூனிக்காக தான் வந்து படைச்சிருக்காரு காட் ஹேஸ் கிவன் ஈச் ஒன் ஆஃப் அஸ் கான்ஷியன்ஸ் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசாட்சி வந்து இருக்கும் அது சொல்கிற விஷயம் ஒன்று தான் எல்லா மனசாட்சியுமே உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையாமா காட் ஹேஸ் கிவன் ஈச் ஒன் ஆஃப் அஸ் அ கான்ஷியன்ஸ் காட் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசாட்சி வந்து கொடுத்துருக்காரு ஐ மேபி ஹிந்து ஆர் எ முஸ்லீம் ஆர் எ கிறிஸ்டியன் த லா ஆஃப் குட் ஆர் த சேம் ஃபார் ஆல் அகைன் ஐ மே பி எ ஹ ஹிந்து ஆர் அ முஸ்லீம் ஆர் எ கிறிஸ்டியன் த லாஸ் ஆஃப் காட் ஆர் த சேம் ஃபார் ஆல் நம் நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிலீஜன் இருக்குது இல்லையாப்பா நிறைய மதங்கள் இருக்குது ஹிந்து மதம் இருக்குது கிறிஸ்டியன் மதம் இருக்குது இல்லையா ஸோ முஸ்லீம்ஸ் இருக்காங்க டிஃப்ரெண்ட் ரிலிஜனில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து நம்ம இந்தியா நம்ம கண்ட்ரியில் இருக்கோம் ஸோ அப்போ நம்மளோட ரிலிஜன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் காடோட லாஸ் கடவுளுடைய லா அப்படின்றது ஒன்று தான் ஸோ ஹிந்து பீப்புள் யாரை வாஷிப் பண்ணுவாங்க சிவாலாடு சிவனை கும்பிடுவாங்க பிள்ளையாரை வந்து பிள்ளையார்கிட்ட ப்ரே பண்ணுவாங்க முருகர் இருக்கார் பெருமாள் இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்டியன் என்ன பண்ணுவாங்க ஜீசஸ் இருக்காங்க மேரி மாத்தா இருக்காங்க ஸோ அதே மாதிரி முஸ்லீம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க நபிகள் நாயகம் இருக்கார் அல்லா இருக்காங்க இல்லையாப்பா ஸோ அந்த மாதிரி நிறைய பீப்புளை ஒர்ஷிப் பண்ணுவாங்க அப்போ காடு நம்ம சொல்கிற நேம் ஆஃப் த காட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் காடு சொல்கிற விஷயம் அந்த லா அப்படின்றது ஒன்று தான் எல்லா மதமும் நல்ல விஷயத்த மட்டும்தான்ப்பா போதிக்கும் நல்ல விஷயத்தை மட்டும்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் த லாஸ் ஆஃப் காட் ஆர் த சேம் ஃபார் ஆல் உங்களோட ரிலிஜன் என்னவா வேணாலும் இருக்கலாம் ஹிந்துவாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் ஆனால் காடோட லா அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவானது அப்படின்னு சொல்கிறாங்க த லிட்டில் வாய்ஸ் இன் மை ஹார்ட் டெல்ஸ் மீ வாட் இஸ் right ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் ஸோ அந்த என்னோட மனசுலேருந்து கேட்கக்கூடிய அந்த சின்ன வாய்ஸ் எனக்கு வந்து சொல்லுது என்ன தப்பு என்ன கரெக்டு அப்படின்னு இட் இஸ் அ வாய்ஸ் விச் நோ ஒன் எல்ஸ் ஹியர்ஸ் ஸோ அந்த வாய்ஸ் வந்து என்னால் மட்டும்தான் கேட்க முடியும் என்னோடய கான்சியன்ஸோட வாய்ஸ் என்னோடய மனசாட்சியோடய வாய்ஸை நான் மட்டும் தான் கேட்க முடியும் வேறு யாருமே கேட்க முடியாது ஓகேவா அப்போ உங்கள் மனசில் என்ன விஷயம் ஓடிட்டுருக்கு அப்படின்றத உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க உங்கள் ஃப்ரெண்டால் கூட கேட்க முடியாது ஈவன் மம்மி டேடியால் கூட கேட்க முடியாது உங்கள் மனசு என்ன சொல்லுது உங்கக்கிட்ட காட் என்ன சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு மட்டுந்தான் கேட்கும் I am the only one who can hear the voice of my conscience. I am the only one. So, என்னோடு conscienceோடு voice, என்னோடு மனசாச்சிோடு voice, எனக்கு மட்டும் நான் கேக்கும் அன்னாலதா, புச்ச்சி சொல்த்தாங்க, I am the only one இருன்ன. Okay, next, I can never go wrong if I listen to that small but firm voice. Firm, F -I -R -M. F-I-R-M, firm, ஆனை சொல்லும்போதே, ஃபும்னு தான் சொல்லுவோம் சரிங்களா அந்த ஆர் சவுண்டு ஆர் ஆர் வந்து சைலண்ட் வேர்டு அந்த ப்ரான் அவ்வளோவா நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி ப்ரன் பண்ண மாட்டோம் ப்ரனன்சியேஷனும் கற்றுக்கணும் ஃபும் வாய்ஸ்ன்னு தான் சொல்லுவோம் ஃபும் அப்படின்னா ஒரு தீர்க்கமான ஒரு டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு தீர்க்கமான ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸு ஐ கேன் நெவர் கோ ராங் இஃப் ஐ லிசன் டு தட் ஸ்மால் பட் ஃபிம் வாய்ஸ் நீங்களே சொல்லிக்கணும் ஓகேவா நம்ம காட் நம்மக்கிட்ட பேசுகிறாரு காட் எப்போவுமே நமக்கு நல்லது தானேப்பா சொல்லித்தருவார் காட் எப்போவுமே நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு நல்ல விஷயம் மட்டும்தான் சொல்லித்தருவார் ஸோ அப்போ காடோட வாய்ஸும் நமக்கு நல்லதை மட்டும் தான் சொல்லும் ஓகேவா ஸோ அந்த வாய்ஸை நம்ம லிசன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே தப்பான ஒரு விஷயத்த செய்யவே மாட்டோம் தப்பான விஷயம் மீன்ஸ் போய் சொல்கிறது ஸ்டீல் பண்ணுறது மற்றவங்களோட திங்ஸை நம்ம திருடுறது இல்லையா சீட் பண்ணுறது மற்றவங்கள மாக் பண்ணுறது மாக் அப்படின்னா நக்கல் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாமே நம்ம செய்யவே மாட்டோம் அதுதான் சொல்கிறாங்க ஐ கேன் நெவர் கோ ராங் நான் எப்போவுமே தப்பான ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன் தப்பான ஒரு பாதைக்கு போக மாட்டேன் இஃப் ஐ லிசன் டு தட் ஸ்மால் பட் ஃபிம் வாய்ஸ் அந்த ஸ்ட்ராங்கான காடோட வாய்ஸை நான் லிசன் பண்ணினேன் அப்படின்னா நான் அந்த மாதிரி ராங்கான விஷயம் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகேப்பா நெக்ஸ்ட்டு ஒரு குடுக்குறாங்க. கொடுக்குறாங்க ஓகே வென் அ சைல்டு வான்ஸ் டு ஸ்டீல் ஆர் டெல் எ லை த வாய்ஸ் ஆஃப் says, சேஸ் நோ நோ வென் யூ ஆர் to டு டூ சம்திங் ராங் த வாய்ஸ் it. ஸோ next, இருக்கத நம்ம ரிமைனிங் பேஜில் பார்க்கலாம் சரிங்களா ரிமைனிங் இருக்கக்கூடிய சென்டென்ஸு நம்ம next பேஜில் பார்க்கலாம் When a child wants to steal or tell a lie, ஸ்டீல் அப்படின்னா திருடுறது எஸ்டிஇஏஎல் இந்த ஸ்டீல் அப்படின்னா திருடுறது எஸ்டிஇஇஎல் ஸ்டீல் அப்படின்னா இரும்பு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்டீல் ராட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இரும்பு கம்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையாப்பா ஸோ அதுதான் ஸ்டீல் இந்த ஸ்டீலுக்கும் அந்த ஸ்டீலுக்கும் ப்ரனௌன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும் பட் ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகும் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு ஒரு சைல்டு ஒரு குழந்த போய் திருடுறதுக்கு ட்ரை பண்ணுறா ஆர் டெல் லை ஒரு ஒரு பொய் சொல்ல நினைக்கிறாள் ஓகேவா த வாய்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ் அப்போ அவள் நினைக்கிறப்போ அவளோட கான்ஷியன்ஸ் என்ன சொல்லும் அவளோட மனசாட்சி என்ன சொல்லும் அப்படின்னா நோ நோ செய்யக்கூடாது அது தப்பு அப்படின்னு அவகிட்ட சொல்லும் ஒரு ஒரு அடுத்தவங்களோட திங்ஸை நம்ம எடுக்க போகிறோம் திருட போகிறோம் அப்படின்னா நம்ம மனசாட்சி என்ன சொல்லுவோம் நீ அதை செய்யக்கூடாது தப்பு அந்த பொருள் அந்த திங் வாட் எவர் இட் இஸ் அந்த பென்சில் அந்த எரேசர் உன்னோடது கிடையாது நீ அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு உன்னோட மனசாட்சி உங்ககிட்ட சொல்லும் ஓகேவா வென் யூஆர் டெம்டடட் டு டூ சம்திங் ராங் டெம்டட் அப்படின்னா வந்து அட்ராக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நமக்கு எப்போவுமே நல்ல விஷயத்த விட கெட்ட தான் நம்மளை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும் ஸோ நம்ம ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு ஈகராக நம்ம போகிறோம் அப்படின்னா த வாய்ஸ் சேஸ் த வாய்ஸ் it ஸோ உங்கள் மைண்டில் ரெண்டு வாய்ஸ் கேட்கும் ஒரு வாய்ஸ் வந்து காடோட வாய்ஸ் இன்னொரு வாய்ஸ் வந்து ஒரு டெவிலோட வாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா டெவில்னா உங்களுக்கு தெரியும் கோஸ்ட்டு இல்லையா அந்த பேய் என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு கெட்ட விஷயத்தை நீ செய் அப்படின்னு உங்களை என்ன பண்ணுவோம் ஃபோர்ஸ் பண்ணும் ஆனால் காட் என்ன பண்ணுவார் நீ அதை செய்யக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவார் நம்ம என்ன பண்ணுவோம் காடு பேசுகிறத நம்ம கேட்கவே மாட்டோம் அழகாக அந்த டெவிலோட பேச்சை கேட்போம் டெவில் சொல்கிற மாதிரி நம்ம கெட்ட விஷயத்த செய்வோம் கடைசியில் என்ன பண்ணுவோம் பனிஷ் பண்ணுறப்போ நம்ம தான் அந்த பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போது அந்த டெவலோட வாய்ஸை கேட்கவே கூடாது மிஸ் நிறைய விஷயம் சொல்கிறீங்களே மிஸ் வாய்ஸ் கேட்கும் வாய்ஸ் கேட்கும் அப்படின்னு நீ அழகாக அமைதியாக உட்காந்து பாருங்களேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு இடத்துல அமைதியாக கண்ணை மூடி ஈவன் நீங்கள் பத்மாசனம் கூட போட்டுக்கலாம் யோகாவிலலாம் தெரியும் இல்லையா யோகா உங்களுக்கு தெரியும் இல்லையாப்பா பத்மாசனம் போட்டு அழகாக உட்காந்து பாருங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும் ஸோ அந்த வாய்ஸ் தான் கான்ஷியன்ஸ் அப்போ கான்ஷியன்ஸ் தான் காடு காடு தான் உங்ககிட்ட சொல்கிறாரு ஸோ எப்போல்லாம் அந்த வாய்ஸ் உங்களுக்குள்ளே கேட்குதோ அது கான்ஷியன்ஸ் அது காடோட வாய்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பயம் நமக்குள்ளே வரணும் காடு வந்து சொல்கிறாரு அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பயம் வரணும் ஓகே வென் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சே லெட் எஸ் கட் கிளாஸ் டுடே அண்ட் கோ டு எ மூவி த வாய்ஸ் ஆஃப் conscience says நோ டோன்ட் கோ ஸோ வென் your ஃப்ரெண்ட்ஸ் சே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி கிளாஸ் வந்து க அட்டன் பண்ண வேணாம் எனக்கு கிளாஸ் வந்து கட் அடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மூவிக்கு போகலாம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் கேங்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்போ உங்கள் கான்ஷியன்ஸ் என்ன சொல்லும் இன்றைக்கி கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுவோம் ஸோ எக்ஸாம் எழுத முடியாது நிறைய ப்ராப்ளம் வரும் நெக்ஸ்ட் டே ஒரு நாள் நீ கிளாஸ் விட்டுட்டு அடுத்த நாள் கிளாஸ்க்கு போனீன்னா மிஸ் என்ன சொல்லி தந்தாங்கன்னு புரியாது கன்ஃஷனாக இருக்கும் இல்லையா ஸோ ஹோம் ஒர்க்கும் எழுத முடியாது நிறைய ப்ராப்ளம் வரும் அப்போது டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்றது உனக்கும் தெரியும் உன்னோட கான்ஷியன்ஸும் அதை சொல்லும் சாரி உன்னோட கான்ஷியன்ஸும் சொல்லும் இல்லையாமா ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அதை கேட்காமல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டுட்டு போவோம் அது தப்பு ஸோ அப்போ உங்கள் கான்ஷியன்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா நோ டோன்ட் கோ இல்லை நீ போகாத க்ளாஸுக்கு போ மிஸ் வந்துருவாங்க கிளாஸ் போய் அட்டன் பண்ணு அப்படின்னு உன்னோட கான்ஷியன்ஸ் வந்து சொல்லும் யூ மை ஃபீல் லேசி

ஸோ நாளைக்கு கொடுக்குற ஒர்க்கும் இன்னும் கொஞ்சம் ஆகும் ஸோ அப்போ இது ரெண்டையும் சேர்த்து இன்னொரு நாளைக்கு எழுதிக்கலாம் அப்படின்னு கடைசியாக பார்த்தா எந்த ஒர்க்குமே எழுதியிருக்க மாட்டோம் ஸோ லேசினஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் லேசினஸ் அப்படின்றது ஒரு பெரிய டிசீஸ் லேசினஸ் இருக்கவே கூடாது ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் லேசியாக இருக்கிறப்போ உங்கள் கான்ஷியன்ஸ் என்ன சொல்லும் உங்கள் கான்ஷியன்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா நீ போ டூ இட் அட்வான்ஸ் நீ போ ஒரு தடவை அதை போய் செய் அப்படின்னு வந்து உங்கள் மனசாட்சியும் உங்ககிட்ட சொல்லும் காடு உங்ககிட்ட சொல்லுவார் மனசாட்சின்றத விட காடு காடு உங்ககிட்ட சொல்லுவார் நெக்ஸ்டு யூ ஹேவ் அ டெஸ்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ் யூ டோன்ட் யூ டு நாட் வான்ட் டு கோ டு ஸ்கூல் யூ வாண்ட் டு சே தட் யூ ஹேவ் ஹாவ் எ ஸ்டொமக்கே டோன்ட் பிரிட்டெண்ட் சேஸ் யுவர் கான்ஷியன்ஸ் கோ டு ஸ்கூல் இட் ஒன்ஸ் ஸோ இன்றைக்கி ஸ்கூலில் உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்குது மேக்ஸை நம்ம மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் லேர்ன் பண்ணிக்கணும் ஸோ உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் டெஸ்ட் இருக்குது ஆனால் உங்களுக்கு கிளாஸுக்கு போக வேணாம் கிளாஸுக்கு நீங்கள் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலை ஸோ கிளாஸ்க்கு போக வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க ஓகேவா ஸோ அப்போ கிளாஸ்க்கு போக வேணாம் அப்படின்னா ஒரு ரீசன் சொல்லணும் இல்லையா ஸோ அப்போ ஸ்டமக் ஏக் அப்படின்னு சொல்லிடலாம் வயிறுவலி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு பிளானும் பண்ணிட்டீங்க அப்போ உங்கள் மனசாட்சி என்ன சொல்லும் டோன்ட் ரிட்டன் ரிட்டர்ன் அப்படின்னா பாஸ் ஆங்கு பண்ணுறது நடிக்கிறது நடிக்காத நீ வந்து ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லும் கோ டு ஸ்கூல் அட்வான்ஸ் நீ போய் ஸ்கூலுக்கு போ தெரியுதோ தெரியுதோ நீ டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணு அப்படின்னு உங்கள் கான்ஷியன்ஸ் காடு உங்ககிட்ட கிட்டே சொல்லுவார் ஓகேவாப்பா இதெல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு காட் நோஸ் அண்ட் சீஸ் ஆல் த திங்ஸ் ஸோ காடுக்கு எல்லாமே தெரியும் காடுக்கு எல்லாமே தெரியும் அவர் உங்களை பார்த்துட்டும் இருக்கார் ஓகேவா வி கென் நாட் ஹைட் என்திங் ஃப்ரம் காட் காடு கிட்டேருந்து நம்மளால் எதையுமே ஹைட் பண்ண முடியாது மறைக்க முடியாது அவர் கான்ஷியன்ஸ் பிரிக்ஸ் ஆஸ் வென் வி ஃபீல் லைக் டூயிங் சம்திங் ராங் ப்ரிக் அப்படின்னா ஒரு கூர்மையான ஒரு ஊசி நல்ல ஷார்ப்பாக இருக்கிற ஊசியை நம்மளோட ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையாப்பா அந்த ஃபிங்கரோட டிப்பில் வச்சு குத்தினா எப்படி இருக்கும் அதுதான் பிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஷார்ப்பாக இருக்கிற ஒரு ஒரு பொருள் ஒட் எவர் இட் இஸ் இட் மே பி எ நீடில் ஓகேவா ஒரு நீடில் எடுத்துக்கலாம் ஒரு நீடுள் எடுத்து நம்ம கையில் குத்துறோம் அப்படி ஒரு ஹோல் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் ப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நீங்கள் பிளட் டெஸ்டெல்லாம் எடுக்க போகிறப்ப என்ன பண்ணுவாங்க அழகாக வந்து உங்களோட ஃபிங்கரை காட்ட சொல்லுவாங்க நீங்களும் அழகாக ஃபிங்கரை வந்து காட்டிகிட்டு இருப்பீங்க டக்குன்னு வந்து நர்ஸ் வந்து ஒரு ஊசி எடுத்து கையில் குத்திடுவாங்க ப்ளட் வரும் அந்த பிளட்டை வச்சு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஸோ அந்த ப்ரிக் உங்களோட மனசாட்சி என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணுறப்போ எப்படி ஊசியால் குத்துனா வலிக்குமோ அதே மாதிரி உங்களை குத்திகிட்டே இருக்கும் இப்போ ஒரு தடவை நீங்கள் ஏதாவது ஒரு போய் சொல்லிட்டீங்க போய் சொல்லி மாட்டிக்கிட்டீங்க மிஸ்ஸும் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன மனசில் வந்து ஓடிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம போய் சொல்லிட்டோமே ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன நினச்சிருப்பாங்க நம்ம மிஸ் வந்து நம்மளை நல்ல பொண்ணு குட் கேர்ள் அப்படின்னு நினச்சிருப்பாங்க குட் பாய்னு நினச்சிருப்பாங்க ஆனால் நம்ம பொய் சொல்லிட்டோமே அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணும் உங்கள் கான்ஷியன்ஸ் வந்து அதே மாதிரி குத்திகிட்டே இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க அவர் கான்ஷியன்ஸ் ப்ரிக்ஸ் ஆஸ் வென் வி ஃபீல் லைக் டூயிங் சம்திங் ராங் இட் வான்ஸ் ஆஸ் ஸோ என்ன பண்ணும் அது வான்ன் பண்ணும் நம்ம தப்பாக ஏதாவது பண்ணுறப்போ அது வான்ன் பண்ணும் ஈவன் இஃப் வி கோ அகெயின்ஸ்ட் அவர் கான்ஷியன் கான்ஷியன்ஸ் அண்ட் டூ சம்திங் ராங் இட் வில் கோ ஆன் ட்ரக்கிங் ஆஸ் டில் வி செட் மேட்டர்ஸ் ரைட் லிசன் ஈவன் இஃப் வி கோ அகெயின்ஸ்ட் அவர் கான்ஷியன்ஸ் அதாவது நம்ம மனசாட்சிக்கு சொல்கிறதுக்கு எதிராக அகெய்ன்ஸ்ட் அப்படின்னா எதிரா அப்படின்னு அர்த்தம்மா லீசன் கூகுள் மீட் கிளாஸில் எப்படி நீங்கள் ஸ்டோரி வந்து பிக்சர் பார்த்து சொல்லுவீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நான் பிக்சரும் இப்போ ஷோ பண்ணுவேன் ஸோ ஸ்டோரியை நல்லா லிசன் பண்ணுங்க பிக்சர் காட்டுறப்போ நீங்களே ஒவ்வொன்றா என்னென்ன இன்சிடென்ட் அப்படின்னு நீங்களே அழகா இப்போ சொல்ல போறீங்க ஓகேவா ஸோ வந்து நம்ம கான்ஷியன்ஸ்க்கு எகைன்ஸ்டாக நம்ம ஒரு விஷயம் செய்கிறப்போ நம்ம தப்பாக செய்கிறப்போ அண்ட் டூ சம்திங் டாங் இட் வில் ஆன் பிரிக்கிங் ஆஸ் ஸ்டில் வி செட் மேட்டர்ஸ் ரைட்டு ஸோ நம்ம பண்ண தப்ப சரி செய்கிற வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா அது நம்ம மனசை குத்திக்கிட்டே இருக்குமா அதுதான் சொல்கிறாங்க செட் மேட்டர்ஸ் ரைட் அப்படின்னா நம்ம பண்ண தப்ப நம்ம சரி பண்ணுற வரைக்கும் நம்ம பண்ண தப்ப சொல்லி நம்ம கான்ஷியன்ஸ் நம்ம மனசாட்சி நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க என்னோடய மனசாட்சி உருத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்களா நான் இந்த விஷயத்த செய்ய மாட்டேன் எனக்கும் மனசாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவாமா எவ்ரி ஒன் இஸ் with வித் conscience. ஸோ இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே மனசாட்சி இருக்கு. We must listen to the voice of conscience. நம்ம என்ன பண்ணணும் அந்த வாய்ஸை நம்ம லிசன் பண்ணணும் கவனிக்கணும் We must pay heed to the voice of God within us. வி மஸ்ட் பே ஹீட் டு த வாய்ஸ் ஆஃப் காட் வித் அஸ் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா கடவுள் எங்கே இருக்காரு டெம்பிளில் இருக்கிறாரா கா காட் வந்து ஃபாரஸ்டில் இருக்கிறாரா இல்லை பெரிய பெரிய மௌண்டில் இருக்காரா ஹிமாலயாஸில் இருக்காரா காடு நமக்குள்ள தான் இருக்காரு கடவுள் மனிதனிடத்தில் மனசாட்சியாக உறைந்திருக்கிறார் இல்லையா ஸோ கடவுள் மனுஷங்கிட்ட மனசாட்சியாக உறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவாப்பா ஸோ ஹீடு ஹெச்இஇடி ஹீடு அப்படின்னா ஹியர் கேட்குறது ஓகேவா நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய காடு பேசுகிற அந்த வாய்ஸை நம்ம கேட்கணும் லிசன் பண்ணணும் நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் வி டு நாட் வான் டு ஒபே காட் நம்ம மனசாட்சி என்ன பண்ணோம் நல்ல விஷயத்த சொல்லும் கான்ஷியன்ஸ் வந்து எப்போவுமே நல்லதை சொல்லும் ஆனால் நம்ம சில நேரம் அது சொல்கிறதுக்கு ஒபே பண்ணவே மாட்டோம் ஸோ மம்மி டாடி கை பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க ஒரு இடத்துக்கு ஸோ கூட்டிகிட்டு போகிறப்ப இந்த பக்கம் போகாத அப்படின்னு மம்மி சொல்லிடுவாங்க நம்ம மனசு என்ன பண்ணோம் நம்ம மனசில் இருக்க டெவில் என்ன பண்ணோம் நீ அந்த பக்கம் தான் போகணும் அங்கே ஏதோ புதுசாக இருக்குது அதை நீ போய் பார்க்கணும் அப்படின்னு அவங்கள சொல்லும் ஆனால் கான்ஷியன்ஸ் என்ன சொல்லும் காட் என்ன சொல்லுவார் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு மம்மி சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஏதோ ஒரு டேஞ்சரான பிளேஸ் போல் அப்போ நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு உங்கள் கான்சியன்ஸ் தட் இஸ் காட் வந்து உங்ககிட்ட சொல்லுவார் ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் சில நேரம் காட் சொல்கிறத கேட்கவே மாட்டோம் அந்த சைடு போவோம் கீழே விழுந்து எந்திரிச்சு வருவோம் ஸோ எப்போவுமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாய்ஸு காடோட வாய்ஸை நம்ம கேட்கணும் வி இஸ் நோ வி pretend தெர் இஸ் நோ காடு சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம ஆக்ட் பண்ணுவோம் ஆங் பண்ணுவோம் காடே நம் இல்லாத மாதிரி காடே இல்லை அப்படின்னா நமக்கு நமக்குள்ளே கேட்கக்கூடிய அந்த காடோட வாய்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து கேட்கவே மாட்டோம் நம்ம பிரிட்டர்ன் பண்ணுவோம் நடிப்போம் யட் டீப் வித்தின் ஆஸ் அ வாய்ஸ் சேஸ் தேர் இஸ் அ காடு ஸோ நம்ம தான் பிரிட்டன் பண்ணாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டீப் வாய்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டே இருக்கும் தேர் இஸ் அ காட் காட் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் ஹீ சீஸ் ஆல் திங்ஸ் வீ மஸ்ட் மேக் இட் அ ஹேபிட் டு லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் காட் ஓகே ஹீ சீஸ் ஆல் திங்ஸ் ஹீ அப்படின்னு இந்த இடத்துல யாரை சொல்கிறாங்கன்னா காடை வந்து சொல்கிறாங்க கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கார் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே காட் வந்து பார்த்துட்டே இருக்கார் வி மஸ்ட் மேக் இட் எ ஹேபிட் டு லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் காட் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கணும் காட் நமக்குள்ளே ஏதோ பேசுகிறாரே அவர் பேசுகிறப்பெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு அட்டென்ஷன் இருக்கணும் இல்லையா ஒரு வாய்ஸ் நமக்குள்ளே கேட்கும்போது ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம்ப்பா ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஒரு நோட்டு வந்து மணி இருக்குது ஒரு கிரவுண்டில் இருக்குது அப்போ உங்களுக்குள்ள ரெண்டு மைண்டு வந்து ரெண்டு வாய்ஸ் வந்து கேட்கும் ஒரு டெவலோட வாய்ஸ் என்ன கேட்கும் அப்படின்னா அந்த ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்து நீ பாக்கெட்டில் வச்சுக்கோ ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா நீ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும் அதே காடோட வாய்ஸ் என்ன கேட்கும் அப்படின்னா அந்த ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்னோட தான் அப்படின்னு கேட்கும் அந்த வாய் அந்த ஃபிஃப்டி ருபீஸ் உங்களோடது கிடையாது அப்போ அந்த ஃபிஃப்டி ருபீஸை நீ எடுக்கக்கூடாது அதை எடுத்துகிட்டு போய் மிஸ் கொடு அப்படின்னு உங்கள் காடோட வாய்ஸ் வந்து கேட்கும் ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் காடோட வாய்ஸ் கேட்குறது ஒரு ஹேபிட்டாக பழக்கமாக மாற்றி வச்சுக்கணும் அவ எப்போவுமே அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னாவே போதும் அதுவே ஒரு பழக்கமாக மாறிடும் ஓகே வி மஸ்ட் நாட் ஸ்டிஃபில் த வாய்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ் ஸ்டிஃபில் அப்படின்னா திணறது ஓகேவா ஸோ நமக்குள்ளே ரெண்டு வாய்ஸ் கேட்கும் அப்போ நீங்கள் வந்து எது காடோட வாய்ஸ் எது டெவலோட வாய்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிடணும் உங்களுக்கே தெரியும் இல்லையா நீங்கள் எல்லாமே மெச்சோரான பசங்க எது தப்பு எது கரெக்டு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு த்ரீ இன்சிடென்ட் சொல்லாமா ஒரு பிளைண்ட் மேன் ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்காக இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணாமல் போகிறாங்க நீங்கள் அப்போ போகிறீங்க அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் ராங் வாட் இஸ் ரைட் அப்படின்னு ஸோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாமல் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறது தப்பான விஷயம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது கரெக்டான விஷயம் அப்போ உங்களுக்கே தெரியுது எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு ஸோ அப்போ அதே மாதிரி உங்கள் மைண்டில் கேட்கக்கூடிய உங்கள் மனசுக்குள்ளே கேட்கக்கூடிய அந்த வாய்ஸையும் நீங்கள் செப்பரேட் பண்ண கற்றுக்கணும் அதை தான் சொல்கிறாங்க ஹேபிட்டாக மாற்றணும் காடோட வாய்ஸை நீங்கள் லிசன் பண்ணணும் அப்படின்னு மெனி இயர்ஸ் எகோ தேர் லிவ்டு இன் பாம்பே வெல்தி பிஸ்னஸ் who had made money through all sorts of wrong and அண்ட் ways. So Bombay, பாம்பே அப்படின்னா மும்பை இப்போ இப்போ இருக்க மும்பை சிட்டியை நம்ம பாம்பே அப்படின்னு சொல்லுவோம் அதோட ஓல்டு நேம் பாம்பே சரிங்களா ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு wealthy businessman மேன் வந்து இருந்தார் wealthy, வெல்த் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் கூகுள் மீட் கிளாஸில் money அப்படின்னு சொன்னீங்க wealth அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா செல்வம் வந்து என்னவாவெல்லாம் இருக்கலாம் அது வந்து ஒரு ஹெல்த்தாக இருக்கலாம் அதுவும் ஒரு செல்வம் தான் அழகாக சொல்லுவாங்க ஒரு ப்ராபம் இருக்குது ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க ஓகேவாப்பா ஸோ இப்போ வெல்த் அப்படின்னா செல்வம் நாட் ஒன்லி மணி ஓகே வெல்தி பிஸ்னஸ் மேன் ஒரு ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து இருக்கார் அவர் நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ணாருப்பா ஸோ ஒரு வெல்த வெல்த்தியான ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார் அவர் நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ணார் எப்படி ஏர்ன் பண்ணார் அப்படின்னா ராங் அண்ட் டிஸ்கானஸ்ட் வே அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா ஷார்ட்ஸ் அப்படின்னா வகை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஷார்ட்ஸ் அப்படின்னா வகை ஸோ என்னென்ன வழியிலலாம் அவர் வந்து ட்ரை பண்ணார் ஸோ என்னென்ன வெரைட்டியாலலாம் அவர் யோசித்தார் அப்படின்னா எப்படியெல்லாம் தப்பாக பணம் சம்பாதிக்க முடியுமோ அவரோட மோட்டிவ் மணி ஏர்ன் பண்ணணும் தட் இஸ் அப்போ நம்ம போகிற பாதை சரியாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி அவரோட எய்ம் மணி ஏர்ன் பண்ணுறது அவ்வளோதான் ஸோ இது வந்து ரொம்ப பேடான விஷயம் பணம் சம்பாதிக்கிறது ஸோ மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது ஒரு விஷயம் ஓகேவா பணம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது எல்லாருமே மணி ஏர்ன் பண்ணலாம்ப்பா ஆனால் நியாயமான வழியில உண்மையாக கடவுளுக்கு பயந்து நம்ம பணம் ஏர்ன் பண்ணுறது மணி ஏர்ன் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இவர் அதுக்கு ஆப்போசிட்டாக என்னென்ன பேட் வேஸ் எல்லாம் இருக்கோ ராங் வேஸ் இருக்கோ டிஸ்ஹானஸ்டான வேஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவர் வந்து ஃபாலோ பண்ணார் வென் எனி ஒன் ஆஸ்கடு ஹிம் வாட் வாஸ் த சீக்ரெட் ஆஃப் ஹிஸ் சக்ஸஸ் ஹீ வுட் சே ஸோ யாராவது அவர்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ரிச் மேனாக இருக்கீங்களே உங்களோட சக்ஸஸுக்கு என்ன ரீசன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னா வென் ஐ ஸ்டார்டட் பிஸ்னஸ் ஐ locked அப் மை conscience இன் அன் iron பாக்ஸ் Iron பாக்ஸ் அப்படின்னா அயன் பண்ணுற அயன் பாக்ஸில் ஒரு இரும்பு பெட்டி ஓகேவா அண்ட் த்ரூ த கீ இன் தி அரேபியன் சி அரேபியன் சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அரேபியன் சியில் என்னோட கான்ஷியன்ஸ் என்னோட மனசாட்சியை நான் பூட்டி ஒரு அயன் பாக்ஸில் வச்சு அந்த அரேபியன் சீல நான் தூக்கி போட்டுட்டேன் ஸோ ஒரு மனுஷனுக்கு மனசாட்சி இல்லை அப்படின்னா அவன் எதுக்கு ஈக்குவலாக இருப்பான் தெரியுமா ஒரு ஆனிமலுக்கு ஈக்குவலாக இருப்பான் ஒரு அனிமலுக்கு ஈக்குவலாக இருப்பான் ஸோ ஒரு லயன் இருக்குது ஒரு லயன் முன்னாடி ஒரு ஒரு சின்ன குழந்தை அழுதுகிட்ருக்கு அப்படின்னா அந்த லயனுக்கு தெரியாது இது ஒரு சின்ன குழந்தையாக இருக்கே இதை நம்ம வந்து எதுவுமே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த லயனுக்கு தெரியாது அதை அந்த குழந்தையும் எடுத்து சாப்பிட்றோம் ஸோ அதுக்கு தேவை ஒரு ஃபுட்டு அவ்வளோதான் ஸோ அப்போ அந்த எப்படி ஒரு லயன் ஒரு அனிமல் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு இறக்கு குணம் ஒரு பிட்டினர்ஸ் இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா அதுதான் என்னோட சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு ஸோ என்ன சொன்னாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க வென் ஐ ஸ்டார்டட் பிஸ்னஸ் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ ஐ லாக்கடு அப் மை கான்ஷியன்ஸ் என்னோட மனசாட்சியை நான் பூட்டி இன்ன அயன் பாக்ஸ் அண்ட் த்ரூ த கீ இந்த அரேபியன்சி ஒரு அயன் ஒரு எறும்பு பெட்டியில் பூட்டி அதோட சாவியை நான் ஒரு அரேபியன்சியில் நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வெல்தி மேன் அந்த ரிச் பிஸ்னஸ் மேன் வந்து சொல்கிறாரு எ ஃபியூ இயர்ஸ் லேட்டர் ஸோ அவர் வந்து சொல்லி முடிச்சுட்டாரு அப்படியே லைஃப்பும் ஸ்மூத்தாக அழகாக போயிட்ருக்கு ஸோ கொஞ்சம் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஃபியூ இயர்ஸ் லேட்டர் ஃபோர் வெல் பைடு ஆஃபீஸர்ஸ் ஆஃப் இஸ் கம்பெனி கான்ஸ்பயர்ட் டு டிசீவ் த பிஸ்னஸ் மேன் ஸோ அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் பார்ப்பீங்க வெல்பெய்டு அப்படின்னா ஒரு நல்ல சேலரி வாங்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்ஸ் ஒரு பெரிய பொசிஷன் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க இல்லையா நார்மல் ஸ்டாஃபுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் நாலு பேர் ஃபோர் வெல்பெய்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஹிஸ் கம்பெனி அவரோட கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ் கான்ஸ்பயர்டு கான்ஸ்பயர் அப்படின்னா சதி நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா நீ எனக்கு எதிராக ஏதோ சதி திட்டம் பண்ணுற என்னை வந்து ஏமாத்த என்னை நீ சீட் பண்ண நீ வந்து ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் சதி அப்படின்னு சொல்லுவாங்க கான்ஸ்பயர் டு டிசீவ் அவரை ஏமாத்துறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க அதுதான் சதித்திட்டம் பண்ணுறாங்க யார் ஏமாத்துறதுக்காக அந்த பிஸ்னஸ் மேனை சீட் பண்ணுறதுக்காக டிசீவ் அப்படின்னா ஏமாத்துறது ஹீ வாஸ் ரோயிண்ட் ருயின் அப்படின்னா வந்து வீணாகிறது பாலாகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபோர் வெல்பைடு ஆஃபீஸர்ஸுமே இந்த பிஸ்னஸ் மேன் வெல்த்தி பிஸ்னஸ் மேனை சீட் பண்ணி ஏமாற்றிட்டாங்க ஸோ அவரோட லைஃபு ஸ்பாயில் ஆகிடுச்சு ருயின் அப்படின்னா ஸ்பாயில் ஆகிறது ஓகேவா வித்ன் அ ஷார்ட் வாயில் ஹீ லாஸ்ட் ஆல் ஹிஸ் ரிச்சஸ் அண்ட் வாஸ் ரெடியூஸ்டு டு பவர்ட்டி ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அவர்கிட்ட இருந்த எல்லா அந்த வெல்த்துமே அவர்கிட்ட இருந்த எல்லா மணி அந்த லக்ஸூரியஸான ஒரு லைஃப் எல்லாமே போயிடுச்சு லக்ஸரி அப்படின்னா ஆடம்பரம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையாம ஸோ அந்த லக்ஸூரியஸான ஒரு லைஃப் பணம் மணி எல்லாமே அவர்கிட்ட போய் அவர் ஒரு பாவ்ட்டிக்கு வந்துட்டார் பாவர்ட்டின்னா ஒரு வறுமை வறுமைனா நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறது தான் வறுமை அந்த ஒரு வறுமை நிலைக்கு அவர் வந்துட்டார் இன் ஹிஸ் டெஸ்பேர் ஹி வென்ட் டு சீ அ ஹோலி மேன் ஸோ அந்த டெஸ்பேர் அப்படின்னா விரக்தி ஸோ எல்லாமே போயிருச்சே இனிமேல் நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்சது எல்லாமே போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரக்தியில் ஒரு ஹோலி மேன் ஒரு சைன்ட்டை வந்து பார்க்க வராரு சரிங்களா ஒய் ஒய் டிட் ஆல் திஸ் ஹேப்பன் டு மீ ஆஸ்கட் த பிஸ்னஸ் மேன் ஸோ அந்த பிஸ்னஸ் மேன் வந்து கேட்குறாரு நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணேன் ஆனால் ஏன் எனக்கு இப்படி எல்லாமே நடந்துச்சு நான் வந்து அந்த ஃபோர் ஆஃபீஸர்ஸையும் பிலீவ் பண்ணேன் இல்லையா எனக்கு ஏன் இப்படி வந்து நடந்துச்சு ஒய் ஒய் டிட் ஆல் திஸ் ஹேப்பன்ஸ் டு மீ அப்படின்னு அவர் கேட்குறாரு யாரை பார்த்து கேட்குறாரு அந்த ஹோலி மேனை பார்த்து கேட்குறாரு ஒரு செயின்ட்டை பார்த்து கேட்குறாரு பிஃபோர் ஐ கேன் ஆன்சர் தாட் செட் த ஹோலி மேன் டெல் மீ ஹவு யூ பிகேம் ரிச் ஸோ அந்த ஹோலி மேன் வந்து இப்போ லைட்டாக கேட்குறாரு நான் உங்களோட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் எப்படி இவ்வளோ ரிச் மேனாக ஆனீங்க எப்படி நீங்கள் எவ்வளோ ரிச் ஆனீங்க அதுக்கு ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஹோலி மேன் சொல்கிறாரு ஐ லாக்டு அப் மை கான்ஷியன்ஸ் இன் அன் அயர்ன் பாக்ஸ் செட் த பிஸ்னஸ் மேன் அண்ட் த்ரூ த கீ இன் தி அரேபியன் சீ ஸோ முன்னாடி சொன்னதே தான் அவர் கேன் சொல்கிறாரு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட கான்ஷியன்ஸை என்னோட மனசாட்சியை நான் ஒரு இரும்பு பெட்டியில் வச்சு பூட்டி அதோடய சாவியை அந்த அரேபியன் சீல நான் தூக்கி போட்டுவிட்டேன் ஸோ அவர் வந்து சொல்கிறாரு நான் என்னோட கான்ஷியன்ஸை ஒரு அயர்ன் பாக்ஸில் வச்சு நான் பூட்டி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நான் த்ரோ பண்ணிட்டேன் ஒரு அரேபியன் சீல த்ரோ பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து வந்து சொல்கிறாரு ஹோலி மேன் காம்லி யுவர் ஆஃபீஸர்ஸ் டிட் தேம் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஹோலி மேன் வெல் நீங்க சொன்னது கரெக்ட் நீங்க செஞ்ச விஷயம் ஓகே அப்போ அந்த ஆஃபீஸர்ஸும் உங்களுக்கு அதே தான் பண்ணியிருக்காங்க நீ ஒருத்தனை ஏமாத்தி பணம் மணி ஏர்ன் பண்ண அப்படின்னா ஒன்னே ஏமாத்தி அவங்க ஒன்று இருக்க மணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ இதுதான் உனக்கும் நடந்திருக்கு இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எந்த விஷயமுமே கிடையாது நீ உண்மையாவே ஹானஸ்டாவே எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்த அப்படின்னா அந்த மணி உனக்கு வந்திருக்கும் இல்லையா நீ வந்து டிஸ்கான வழியில் பாத்தில் ராங்கான ஒரு வழியில் நீ மணி வந்து ஏர்ன் பண்ண ஸோ அந்த மணியும் எப்படி ஒரு ராங்கான வேலை வந்துச்சோ அதே வழியில் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவாம்மா ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சுப்பா ஸோ லெசனை நீங்கள் நல்லா லிசன் பண்ணுங்க ஓகேவா நல்லா அந்த லெசனை லிசன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு இதே மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு நீங்கள் தான் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேவாம்மா ஓகே தேங்க்யூ